கொடுக்குறோம் அதுக்கப்புறம் உங்க ஜர்னல் ஏதாவது கேள்விகள் இருந்தானா நீங்க கேட்டுக்கலாம் சென்னை பெருநகர் காவல் ஆணையர்கள் என்னை நியமித்த மான்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதவியிலிருந்து சென்னை பொதுமக்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் சென்னை பெருநகர் காவல்துறையில் சுமார் 20,000 காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் பணி செய்கிறார்கள் அவர்களுக்கு வெல்ஃபேர் செய்ய விரும்புகிறேன் பொதுமக்கள் தங்களது கிரிவன்சஸ் வீடியோ கால் மூலமா என்னிடம் பேசுவதற்கு ஏற்பாடு செய்கிறேன் கொரோனா நோய் தடுப்புக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அட்வைசரி படி ஃபேஸ் மாஸ்க் சோஷியல் டிஸ்டன்சிங் கடைபிடித்தும் மற்றும் அத்தியாவசியம் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் பொதுமக்களுக்கு சேவை செய் பொதுமக்கள் மீடியா ஒத்துழைப்பு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இது கொரோனா நோய் தடுப்பதுக்கு ஒரு முக்கியமான வழி என்னன்னா நம்ம அவசியம் இல்லாம வீட்ல இருந்து வெளியே வரக்கூடாது பட் காவல்துறை டியூட்டி எப்படி இருக்கானா நம்ம எப்படி வெளியே வந்து பப்ளிக் கூட இன்டராக்ட் பண்ண வேண்டி இருக்குது அதனால நம்ம காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் அவங்க அவங்களுடைய டியூட்டி பண்ணும் பட் அதே சமயத்தில் அவங்க ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு முடிஞ்சது வரை சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிட்டு அப்புறம் அடிக்கடி கை வாஷ் பண்ணிட்டு சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு இந்த நோய் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அட்வைசரி கொடுப்பான் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நான் இங்கே நார்த் சென்னையில் மானிட்டரிங் ஆஃபீஸர் இருக்கும்போது பார்த்துருக்கேன் சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லா ஏற்பாடுகள் பண்ணி கொடுத்துருக்காங்க பட் அது இன்னொரு திரும்பி திரும்பி நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டி இருக்குது அது என்ஷோர் பண்ண வேண்டி இருக்குது அதோட நீங்கள் சொல்றது செகண்ட் கொஸ்டின் அதுக்கு ரிப்ளைனா ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட இருக்குது என்னன்னா பப்ளிக் இந்த ஒத்துழைப்பு கொடுத்தானா அவங்க செல்ஃபாக அத்தியாவசியம் இல்லாமல் வீட்டில் இருந்த வழியை வராமல் இருந்தானா போலீஸ்க்கு ஒரு கோஆப்ரேஷன் இருக்கும் நம்ம டெஃபினட்டாக போலீஸ் காவலர்களுக்கு இந்த நோய் வராமல் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபோக்கஸ் ஏரியானா நான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லியிருக்கோம் பப்ளிக்குக்கு எப்படி நம்ம சேவை செய்யலாம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களுடைய கிரீவன்ஸ் அட்ரஸ் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுவோம் இப்போது இது கொரோனா நோய் இருக்கிறதுனால அவங்க நேரடியாக இங்கே வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கு நம்ம இப்போ வீடியோ கால் மூலமாக எவ்ரிடே இல்லைன்னா ஒன்ஸ் இன் டூ டேஸ் ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வீடியோ கால் மூலயமா எனக்கு நேரடியாகவே அவங்களுடைய கிரீவன்ஸ் சொல்லிடலாம் அதே மாதிரி போலீஸ் வெல்ஃபேர் நம்ம 20,000 போலீஸ்காரர் காவலர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வெல்ஃபேருக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும் அது பண்ணுவோம் இது தவிர சென்னை சிட்டி போலீஸில் தேர்ட் ஐ ப்ராஜெக்ட் ஒரு நல்லபடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க நானே இங்கே அடிஷ்னல் கமிஷனர் சவுத் இருக்கும்போது அதுக்கு ஒரு பார்ட்டாக இருந்தேன் அந்த ப்ரொஜெக்ட் கண்டினியூ பண்ணுவோம் இது தவிர க்ரைம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பப்ளிக் வெல்ஃபேருக்கு என்னென்ன
opportunity kadacha enna enna schemes irundana adu implement pannom ட்ரெயினிங்னா ஒரு கண்டினியூஸ் ப்ரொசஸ் இருக்கும் அந்த அது ட்ரெயினிங்ஸ் எப்போவுமே நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போது லேட்டஸ்ட்டான நம்ம தமிழ்நாடு டிஜிபி டிஜிபி ட்ரெயினிங் அவங்களும் ஒரு ஆலோசனைப்படி ஒரு ட்ரெயினிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க இப்போது இது ஒரு பேண்டமிக் சமயத்தில் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது போலீஸ்காரனுக்கே நீங்கள் சொல்கிறது மாதிரியே மற்ற ஆள்கள் இந்த தொழை இந்த நோய் தடுப்பதுக்கு வீட்டிலிருந்து இருக்குன்னு சொல்கிறோம் அவங்க வீட்டிலே இருக்கிறாங்க சேஃபாக இருக்கிறாங்க பட் காவலர்கள் வழியே நின்று அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ அதனால சில டைம் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருது அதுக்கு ட்ரைனிங் டிஜி சார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது தவிர நம்ம ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் டிசிஸ் ஏசிஸ் இன்ஸ்பெக்டர்ஸு அவங்களுக்கு காவலர்களுக்கு ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ்க்கு எஸ்ஐஸ்க்கு டெய்லி ப்ரீஃபிங் கொடுத்துட்டு எப்படி நம்ம பப்ளிக் கூட கண்டக்ட் பண்ணும் அது சொல்லி கொடுக்குறோம் இப்போ நான் சொல்றதுபடி 10ஆம் தேதியிலிருந்து எல்லா போலீஸ்க்கு பேட்ச் பேட்சா ட்ரைனிங் கொடுக்க போறோம் ஸோ அதனால நம்ம இதுல முக்கியமான இவங்களுக்கு தான் ஜாதி தேவை இருக்குது அதெல்லாம் கிளாசிஃபை பண்ணதுக்கு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் அதாவது நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் வந்தானா அதாவது இன்ஃபர்மேஷன் வந்தானா அதுபடி நடவடிக்கை எடுப்போம் ஏதோ ஒரு ஜர்னல் அதுதான் எப்போவுமே ஒரு நம்ம கிரைம் தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்போம் அதுக்கு இப்போ சிசிடிவி கேமராஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நானே அடிஷ்னல் கமிஷனர் இருக்கும்போது பார்த்துருக்கேன் செயின் ஸ்நாச்சிங் இப்போது அதுக்கு முன்னாடி நடந்ததோட பாதி தான் இருந்தது மொபைல் ஸ்நாச்சிங் கூட கண்ட்ரோல் பண்ணலாம் நானே அடிஷ்னல் கமிஷனர் சவுத் இருக்கும்போது மொபைல் ஸ்நாச்சிங்க்கு ஒரு தனியாகவே ஸ்கீம் மாதிரி போட்டிருந்தோம் அதுபடி தௌசண்ட்ஸ் ஆஃப் மொபைல்ஸ் வர் ரிகவர்ட் ஆக்சுவலாக நான் அந்த சில அதில் ஈவன் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸுடைய மொபைல் ஐ ரிமெம்பர் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் தியேட்டரில் அந்த மொபைல் அவங்களுடைய மொபைல் விட்டுட்டாங்க அது ஒன்றும் ஸ்நாச்சிங் இல்லைன்னா தெஃப்ட் கிடையாது அது கூட நம்ம அதை ஐஎம்இல ட்ரேஸ் பண்ணிட்டு அந்த மொபைலில் கண்டுபிடித்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அது எல்லாம் எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இது கண்டிப்பாக மொபைல் ஸ்நாச்சிங் வில் பிரிங் இட் டவுன் See, already Tamil Nadu police has this facility of submitting complaints online through email. So that facility we will publicize further so that public uses that facility and we will ensure effective monitoring of online complaints. Regarding your second question, yes, as all the CCTV systems, police systems also have the facility of recording and that mandatory period is maintained. இப்போ இது இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் நீங்கள் என்னுடைய நாலேஜ் கொண்டு வந்திருக்கீங்கன்னா இதுக்காக எல்லாமே எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே உடனோடு சீ பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம் அதுக்கப்புறம் அதுக்கு கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம் சில கம்ப்ளைண்ட்ஸ்னால் ஓகே அதை வெயிட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்கலாம் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம பெண்டிங் வச்சிடலாம் பிகாஸ் இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் த சேஃப்டி ஆஃப் போலீஸ் பட் ஆல்சோ ஃபார் த பப்ளிக் தட் வீ ஷுட் அவாய்ட் அன்னெசரி மூவ்மெண்ட் பட் எனி கம்ப்ளைண்ட்ஸ் விச் ரிக்வயர் அர்ஜென்ட் ஆக்ஷன் வீ வில் டேக் ஆக்ஷன் அண்ட் இட் வில் நாட் பி டிலேட்
நீங்க சொன்ன கரெக்ட் சைபர் கிரைம்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது பட் அதுக்கு நம்ம ஒரு புதுசாக எஸ்ஓபி கொண்டு வர போகிறோம் எப்படி சைபர் கிரைம்னா ஜென்ரலாக என்ன இருக்கும்னா நம்ம சொசைட்டியில் ரொம்ப பெருசாக எடுக்கிறது இல்லை அது போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தால் இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தானா என்னென்னா இதில் வயலன்ஸ் இன்வால்வ் இல்லை அதனால ஒரு கொஞ்சம் சில டைம் டிலே இருக்கலாம் ரெண்டாவது நான் இப்போ சிபிசிஐடியில் இருந்தேன் அங்கே சைபர் கிரைம்ஸ் கூட டீல் பண்ணியிருக்கோம் சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்குன்னா சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் என்னென்னா சைபர் கிரைமில் கிரிமினல் அண்ட் த விக்டிம் தே ஆர் நாட் இன் காண்டாக்ட் சைபர் கிரைமில் கிரிமினல் இஸ் ஃபேஸ்லெஸ் அவங்க மற்ற ஸ்டேட்ஸ்லேயே உட்கார்ந்துட்டு வெளிநாட்டிலிருந்து கிரைம் கமிட் பண்ணுறாங்க அதெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அது இருந்தால் கூட நம்ம ஆர்பிஐலேருந்து பேங்க்ஸ்லேருந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த சைபர் கிரைம் பற்றி இன்ஃபர்மேஷன் உடனே கொடுத்தானா 24 hours கொடுத்தானா அந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிரைம் அந்த பணம் அஃபெண்டருக்கு போகாமல் நம்ம பார்த்துருக்குது வசதி இருக்குது ஸோ வி வில் ட்ரை தட் பப்ளிக் கம்ப்ளைண்ட்ஸ் இம்மிடியட்லி அண்ட் போலீஸ் ஆல்சோ ரெஸ்பான்ஸ் இம்மிடியட்லி ஸோ தட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிரைம் டோன்ட் ரீச் த அஃபெண்டர்ஸ் இப்போ நீங்க ஐடியா கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணிடலாம் See, as I told you, I have certain ideas in mind as to how to respond promptly to the cyber crimes. At the same time, we will consult private stakeholders also. We will take help of private IT companies also. We will involve and use their knowledge to upgrade our skills and upgrade our capabilities to handle the cyber crimes. இப்போது நம்ம தமிழ்நாடுல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் விமென் இஷ்யூஸ் ரொம்ப முக்கியமான நம்ம எடுத்துகிட்ருக்கோம் அதுக்காக நம்ம ஆல் விமென் போலீஸ் ஸ்டேஷன் விச் இஸ் அ யூனிக் ப்ரொஜெக்ட் நம்ம ஆல் இண்டியாவிலே ஃபஸ்ட் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் விமென் ஸ்ட்ரென்த் ப்ரொபோர்ஷனேட்னா நம்ம தமிழ்நாடுல தான் இருக்குது அது தவிர தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ சென்னை சிட்டியில் ஸ்பெஷல் விமென் பெட்ரோல்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ கிரைம் மேப்பிங் பண்ணிட்டு எந்த ஏரியாவிலே விமென் அண்ட் சில்ட்ரனுக்கு அஃபென்ஸ் ஜாஸ்தி இருந்தானா அங்கே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு என்னென்ன அஃபென்ஸ் ஜாஸ்தி இருக்கா அதைப்படி நடவடிக்கை எடுப்போம் இதில் நம்ம சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் என்ஜிஓஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணிவிட்டு ஒரு அவேர்னஸ் கூட நடத்துவோம் இது சம்மந்தமாக அவங்க சிபிஐலிருந்து ஒரு அலர்ட் எல்லா ஸ்டேட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க அந்த அலர்ட்டுக்கு பர்பஸ்னால் அவர் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும் இந்த மாதிரி அஃபென்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஸோ அந்த அவேர்னஸ்ஸை நம்ம எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு கொடுக்க போகிறோம் அதே மாதிரி பப்ளிக்குக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறோம் அதுபடி அவங்க யார் வள்ளியூர்ல ஆள்கள் தெரியாமல் ஆள்கள் இருந்தானா அவங்கதே இந்த சானிடைசர் வாங்கிட்டு இல்லை போரோ பண்ணிட்டு யூஸ் பண்ணக்கூடாது அதெல்லாம் அவேர்னஸ் கிரியேட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நமக்கு ரிப்போர்ட் ஆனால் டெஃபினட்டாக ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுப்போம் பத்திரிகைகள் ஸோ அவர் அடிஷ்னல் கமிஷனர் டிராஃபிக் இஸ் ஹியர் ஸோ ஐ வில் ரிக்வெஸ்ட் ஹிம் தட் ஹீ ஷுட் டேக் கேர் ஆஃப் திஸ் இஷ்யூ
and we will inform all the policemen that ID cards will be sufficient. But still my request to all of you, it is not a question whether you can move out or not. The question is whether you should move out or not. So the press people also, my request to all of you and to your colleagues is that தேவை இல்லாமே அத்தியாவசியம் இல்லாமல் வெளியே வர வேண்டாம். நீங்கள் டியூட்டிக்கு வரீங்களா இல்லை ரொம்ப அவசியமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஐடி கார்டு யூஸ் பண்ணி வெளியே வரலாம். பட் நீங்கள் ஒரு செக் பண்ணும் எது நான் கண்டிப்பாக போக வேண்டியிருக்கா இல்லையா, எது நம்ம ஐடி கார்டு இருக்குது அதனால் வெளியே போகலாம் அது நினைக்க வேண்டாம். தட் இஸ் மை ரிக்வெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. We will think about it. You are, all of you are giving very good ideas. So definitely I will keep it in mind. So we will discuss. It is too early for me to say and commit on these issues. Okay. Thank you. And again I am saying we seek cooperation from all of you. You have a very important role in conveying our message to the public, to create awareness in the public, and any issues which come to your notice, feel free to bring it to our notice so that we can improve further. Thank you.